ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரேசி சைபர். நான் உங்களோட ஆதிக்ஷி. இன்றைக்குரிய வீடியோவில் ஒரு சூப்பரான கண்டென்ட்டாக தான் தூக்கிட்டு வந்திருக்கோம். அது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம டோரிமானை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் அதுக்கு மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஒரு டோரிமான்லாம் அவங்க என்னென்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கேட்ஜெட்ஸ் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒவ்வொரு மூவிக்கும் பல விதமான கேட்ஜெட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு விதமான கதையும் வந்து மேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ கதையே இல்லைனாலும் கதையை ஓட்டி விட்ருவாங்க. ஸோ அதே தான் நம்ம டோரிமான் யூஸ் பண்ண ஒரு சில கேட்ஜெட்ஸை நம்மளோட வாழ்க்கையில் நாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை நம்பவே முடியாது தான். ஸோ அது என்னென்ன கேட்ஜெட், இது பார்த்தாதுக்கு அதை நம்ம எப்படி நம்மளோட லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு நினைக்கிறேன். சோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு ரெட் பெல் ஐகான் வந்து ஷோ ஆகும். சோ அந்த ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்குரிய நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். ஒருவேளை இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தலை டோரிமான் யூஸ் பண்ண ஹான்யாக்கோ கான்யாக்கோ டிரான்ஸ்லேஷன். ஸோ இந்த ஒரு கேஜெட் என்ன பண்ணும் அப்படின்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது என்ன அப்படின்னா, எந்த ஒரு மொழியில் அவங்க பேசினாலும் அந்த ஒரு பிரெட்டை வந்து நம்ம சாப்பிட்டுட்டோம்னா போதும், அது நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் ஆகி தான் கேட்கும். ஸோ நம்மளும் அந்த பாஷையை பேச முடியும். ஸோ அதுதான் இருந்தது. ஆனால் இப்போ நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இப்போ ஞாபகம் வந்திருக்கும், நம்மளோட கூகுள் டிரான்ஸ்லேட்டர் தான். ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்லேட்டர் நம்ம பேசுகிறத அப்படியே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாருக்குமே காமிக்கும். இது பார்த்தாதுக்கு அவங்க பேசுனாங்கன்னா நம்மளுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி காமிக்கும், அவ்வளவுதான். ஸோ அடுத்து பார்க்க போகிற அந்த ஒரு கேஜெட் பேர் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, மாஸ் டெஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த ஒரு கேஜெட்டு நம்ம டோரிமான் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு நாட்டையே அழிச்சிட முடியும் அப்படின்னு தான் சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே தான் இது கேட்டோன்னே உங்களுக்கு ஞாபகம் வருதா இல்லையான்னு தெரில. 1945 நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ஹிரோஷிமா நாகசாகியில் ஒரு பாம்பு போட்டாங்க இல்லையா, ஸோ அதே தான். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இதுவும் கொண்டு வராங்க. ஸோ அப்போ இதை நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் தான் இதில் வந்திருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்க்க போகிறோம் அந்த ஒரு கேஜெட் பேர் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பென்சில். ஸோ கம்ப்யூட்டர் பென்சில் இது வரைக்கும் நம்மளோட வேர்ல்டில் லான்ச் ஆனதே இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக இப்போ மொபைல் பென் அப்படின்றது லான்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு மொபைலில் நீங்கள் சிம் கார்டு இல்லை மெமரி கார்டு எதுனாலும் போட்டுக்கலாம், இன்க்ளூடிங் ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம். இது பார்த்தாததுக்கு இதில் நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் பென்சில் டோரிமானில் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, அதுவே எல்லா பேப்பருக்குரிய ஆன்சரும் எழுதிடும். ஸோ இதே மாதிரி கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வந்தாங்கன்னா எக்ஸாமுக்கு நம்ம படிக்கவே தேவையில்லை, ஈஸியாக அதை மட்டும் வாங்கினா போதும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, எலவேட்டர் பிளேட்டு. ஸோ இந்த ஒரு கேஜெட்டை நம்ம டோரிமான் வர்றதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் எலவேட்டர் பிளேட் அப்படின்றது வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கொண்டு போகிற அந்த ஒரு பேடு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சிந்து பாத்து கதையிலே வந்து முடிச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி நம்மளோட சிந்து பாத்து கதையில் எல்லா மகாராஜாவும் இல்லை இவரே கூட யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ டோரிமான் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஒரு டெக்னாலஜி பாசிபிளில் இருந்திருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1969 ஆரம்பித்த இந்த ஒரு டோரிமான் ஃபஸ்ட்டு காமிக் புக் ஷேப்பில் தான் வெளியே வந்துச்சு. ஸோ காமிக் புக் ஷேப்பில் வெளியே வந்திருந்தாலும் டெக்னாலஜி வளர வளர இவங்க டெக்னாலஜியோட உச்சத்துக்கே போயிட்டாங்க. ஸோ அதனால இப்போ வரைக்கும் இது எல்லா குழந்தைகளும் பார்க்கக்கூடிய ஒரு கார்ட்டூனாக மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் நிறைய மூவிஸ் வந்திருக்கு, நிறைய எபிசோட்ஸ் வந்திருக்கு, இதுக்குன்னு தனி வெப்சைட்டே இருக்குது. இதுக்குரிய கேஜெட்ஸ் எல்லாமே வந்து ஒரு டாய்ஸாக கூட வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இவ்வளவு வந்தாலும் நம்ம ஒரு சில கேஜெட்ஸை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது மனிதனான நம்ம எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு இதை கொண்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இனிமேலும் பண்ணுவோம், இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம சேனலில் போடுவோம். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்குரிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமே இந்த விடைபெறுவது ஆதிக்ஸ் ஃப்ரம் கிரேசி சைபர்.